இந்த வாரம் செம்பி. செம்பி வந்து ஒரு மலைவாழ் மக்களோட கதை தான். இதில் வந்து கோவை சரளா, பழக்கருப்பையா, நாஞ்சில் சம்பத்து, அஸ்வின், தம்பிராமையா மற்றும் பல ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மலைவாழ் மக்களோட கதை. செம்பி ஒரு மலையில் வந்து ஒரு பாட்டியும் பேத்தியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மலையில் கிடைக்கிற தேன், காரை முட்டை, மீதி குருவி, அதுகளை வந்து மார்க்கெட்டில் வித்துட்டு அவங்களோட பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை தனியாக போகும்போது ஒரு மூணு பேர் அந்த குழந்தைய கெடுத்து நாசப்படுத்திடுறாங்க. அந்த பாட்டி அந்த குழந்தைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வெறி நான் என் குழந்தைங்களுக்கு என் குழந்தைய கடிச்சிருச்சு, அது என்ன ஏதுன்னு பாருங்கன்றாங்க. ஏன்னா அந்த பாட்டியோட யதார்த்தம் அந்த பாட்டிக்கு அதை பற்றி தெரியலை. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, வெறி நாய் கடிக்கலாமா, நாலஞ்சு பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப்புனா என்னங்கும்போது பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னு. ஐயோ அப்பான்னு அந்த கிளவி அழுகுது. அந்த இடத்துல வந்து இந்த பிளட்டெல்லாம் காமிக்கிறாங்க. எதுக்கு அந்த பிளட்டு காமிக்கணும்ல, பலாத்காரம் படுத்திருக்காங்க முடிஞ்சிருச்சு, சின்ன குழந்தைய கெடுத்துட்டாங்க, இது ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு உதவுறன்ட்டு ஒரு போலீஸ் அதிகாரி வராரு. அவர் கடைசியில் இது யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது பெரிய இடத்து சம்பந்தம், சரி இது ஒரு அமௌண்ட்டை சேர்த்திடலான்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு அமௌண்ட்டு சின்ன ஒரு பைசாவை கொடுத்து, இல்லை வேணாமா இதை விட்டு ஒதுங்கிருங்க, இது நம்ம இல்லாட்டி நம்மளை இதை தொடக்கிறது மாதிரி தொடச்சி தூக்கி எரிஞ்சிருவாங்க பாருங்கன்னோட, இந்த மாதிரி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை அடிச்சுட்டு மலையிலேருந்து தப்பிச்சு போகுது. தப்பிச்சு போகும்போது ஒரு பஸ்ஸில் ஏறியது. அந்த பஸ்ஸில் வந்து நிறையா பயணிகள் இருக்காங்க. அதில் அஸ்வின் குமார்னு ஒரு ஆள் அவர் இருக்கார். அஸ்வின் குமார் தான் அந்த படத்தில் நல்லா ரீல் ரோட் பண்ணிருக்காரு. அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த பாட்டியை பேத்தியை பார்த்து அடையாளம் கண்டுக்கிட்டார். சரி இவங்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்றாங்க. பஸ்ஸில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மலையில் இருப்பாங்க. ஒருத்தர் அது தவறானது, ஒரு அரசியல்வாதி, இல்லைல்ல இது போலியாக ஜோடிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ளே பேசி முடித்தோடனே, இல்லை இல்லை உண்மையான ஒரு விஷயந்தான், பாவம் இவங்களுக்கு நம்மளால் முயற்சி செய்யணும் போது இந்த அரசியல்வாதி வந்து அவரோட அட்வொகேட்டு ஒரு அடியாளர்கள் போலியான போலீஸ்கார அனுப்பி இவங்களை வந்து நாங்கள் தான் உண்மையான போலீஸ் வாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதில் அஸ்வின் குமார் வந்து இல்லை நீங்கள் போலியான போலீஸ்னு அதை கண்டுபிடிச்சிடாங்க. இந்த பஸ்ஸில் ஒரு போலீஸ் இருக்கார், அவர் அமைதியாகவே இருக்கார், ஏன் என்ன காரணம் இல்லை. அந்த போலியான போலீஸ் அடித்து பற்றி விட்டதுக்கப்புறம் அவர், நாங்கள் போலீஸ் அதிகாரி, நாங்கள் எது எங்கள்கிட்ட எவ்வளோ இது இருக்குது அது இதுன்னு பேசுகிறாரு. எதுக்கு அந்த இடத்துல வந்து போலியான போலீஸ் இருக்கும்போது இந்த அதிகாரி சும்மா இருந்தார், இயக்குனர் என்ன வச்சாருன்றது தெரில. ஒரு வழியாக இவங்க பேசி கடைசியில் அந்த பொண்ணு வந்து ஜெயிச்சிருது, வெற்றி பெற்றது, அவங்களுக்கு தூக்கு கொடுத்துட்றாங்க. இயக்குனர் அவரோட பாட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. என்ன ஒன்று, மைனா படத்துலேயும் பஸ்ஸில் வச்சே ஒரு பாட்டை முடிச்சிருப்பார், இந்த படத்துலேயும் பஸ்ஸில் வச்சே ஒரு முழு முக்காவாசி கதையை முடிச்சிட்டாரு இயக்குனர். இவங்க போய்கிட்டு இருக்கும்போது இந்த பஸ்ஸில் இருந்து இன்னொரு பஸ்ஸுக்கு தாவுறது மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறது மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாட்டை கையில் பிடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா அருமையாக இருக்குது. கேமராமேன் ஜீவன், அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்து கேமராமேனாகி இயக்குனாகி திருப்பி கேமராமேனாக இருக்கார். அவர் சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக வச்சுருக்காப்புல ஜீவன். செம்பி இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இவள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க.